Hi, this is Durga. Iniki namma paakapodhu 11th standard maths la chapter 4 combinatorics and mathematical induction la exercise 4.2 la question number 8. Vaanga question kulla polam. 8 women and 6 men are standing in a line. How many arrangements are possible if any individual can stand in any position? So avanga enna ketirukanga appadina endha individual endha position la venalum nikkalam appdin solittu solliranga illaya. So adukku first namma ipo enna pannalam na total number of persons எடுத்துக்கலாம் so total எத்தனை persons இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8 women இருக்காங்க 6 men இருக்காங்க so all together 14 persons இருக்காங்க so arrangement அதோட ways நம்ம எப்படி எழுதணும்னா so they can be arranged so இத எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க 14 members இருக்காங்க so அவங்க வந்து 14 விதமா நிக்கலாம் so 14p14 ओके वा सो 14p14 ना विच इज ईक्वल टू 14 फैक्टोरियल ना ऑलरेडी इधर फॉर्मूला भी नम्बर पाते रखो अब इल्ल ना निगे डिराइव पनी कुड़ा पाते क्ला सो इधर आंसर पातिंग अब इना इन्हें द 14 फैक्टोरियल सो 14 फैक्टोरियल ना इतना वेस ला यूं वादी अरेंज पने क्ला सो नेक्स्ट सबडिविजन पाकला इन हाउ मेनी अरेंजमेंट विल ऑल 6 मेन बी स्टैंडिंग नेक्स्ट टू वन अनदर सो अवंग इंगे एन्ना सोल्रांगना அந்த 6 men பாத்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் நிக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த 6 men வந்து ஒரே எல்லாரும் மொத்தமா ஒரே இடத்துல நிக்கறாங்க அதுக்கு அப்புறமா அடுத்து அடுத்து அடுத்தால நிக்கறாங்க ஓகேங்களா அப்ப இந்த எல்லாரையும் நம்ம ஒரே ஒருத்தரா கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏனா இவங்க எல்லாரும் 6 men மொத்தமா நிக்கணும் அப்படினு சொல்லிருக்கறதால இவங்க எல்லாரும் இப்ப ஒரே ஒரு பர்சனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் சோ இப்ப இவங்க எல்லாரும் சேர்த்து 1 அப்படினா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிச்சர் எத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்க 8 பர்சன்ஸ் தான் இருப்பாங்க ஏனா ஆல் டுகெதராவே 14 பர்சன்ஸ் தான் சோ இவங்க எல்லாரையும் சேர்த்து நான் 1 னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்ப இங்க இருந்து இதுவரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8 பர்சன்ஸ் இருக்காங்க இப்ப பாருங்க இப்ப மொத்தமா எத்தனை பர்சன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியறாங்கனா 1 + 8 னு போடணும் ஓகேவா சோ லெட் ஆல் 6 men பி 1 யூனிட் 1 யூனிட்னா அவங்க மொத்தமா நிக்கணும்னு சொல்லிருக்காங்க சோ 1 யூனிட் னு போட்டுட்டேன் ஓகேவா இப்போ மொத்த पर्संस என்ன ஆயிட்டாங்கன்னா 1 + நவ டோட்டல் पर्सन போட்டுக்கோங்க पर्संस னு போட்டீங்கனா அப்ப 1 + 8 சோ which is equal to 9 நிஜமாலுமே 9 पर्संस அங்க இல்ல இவங்க இத 1 யூனிட்டா கன்சிடர் பண்ணிக்கணும் அதாவது இவங்க அடுத்தடுத்து நிக்கணும்ன்றதனால கும்மலா நிக்கறாங்க அப்ப அவங்களை வந்து ஒருத்தரா கன்சிடர் பண்ணீங்கனா மொத்தம் இப்ப வந்து 9 पर्संस இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சோ டோட்டல் 9 पर्संस அப்படினா என்ன அர்த்தம் which is equal to 9p9 that is equal to 9 factorial சரியா சோ இப்போ அரேஞ்ச்மென்ட் பாத்தீங்க அப்படினா 9 factorial 9p9ன்ற மாதிரி வரணும் நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படினா they can அதோட அரேஞ்ச்மென்ட்க்கு அப்புறமா அதாவது இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மென்ட்ல இவங்க வந்து மொத்தமா நிக்கணும்னு சொல்லிட்டோம் இல்லையா இவங்களுக்குள்ள அவங்க எங்க வேணா நிக்கலாம்ல இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ஒருத்தர் பேர் ராஜு ஒருத்தர் பேர் சோமுனா சோமு ஃபர்ஸ்டாவும் நிக்கலாம் சோமு செகண்டாவும் நிக்கலாம் தேர்டாவும் நிக்கலாம் ஃபோர்தாவும் நிக்கலாம் 5 6 எப்படி வேணா நிக்கலாம் சோ அப்ப அவங்க அதாவது டோட்டல் men can arrange அவங்களுக்குள்ள அவங்க எப்படி வேணா நிக்கலாம் arrange in 6p6 அதாவது அவங்களுக்குள்ள அவங்க எப்படி வேணா நிக்கலாம் அப்ப 6 factorial சரிங்களா அப்ப இந்த அரேஞ்ச்மென்ட்ல மொத்தம் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சர் 9 factorial into 6 factorial இதுதான் நம்மளோட ஆன்சர் இதுல சரிங்களா தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் சோ தேர்ட் பாத்தீங்கன்னா In how many arrangement will no two men be standing next to one another? So, ரெண்டு வந்து boys வந்து மொத்தமா நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு diagram மட்டும் போட்டுக்கலாம். So, நான் பாத்தீங்கன்னா உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக டயக்ராம் போடணும் நீங்க போடணும்னு அவசியம் இல்லை நீங்க அதை வந்து போட வேண்டாம் சரியா சோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து ரெண்டு பேர் அதாவது ரெண்டு பையன்க வந்து மொத்தமா நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப ஒரு பாய் ஒரு கேர்ள் அப்படிதான் நான் நிக்க வைக்கணும் அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மென்ட்க்கு நமக்கு எத்தனை பாய்ஸ் வேணும்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 பாய்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு நடுவுல வந்து ஒரு கேர்ள வந்து இந்த மாதிரி நிக்க வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும் ஆனா நம்ம கிட்ட வந்து 9 பாய்ஸ் இல்ல நமக்கு மொத்தமே எத்தனை பாய்ஸ் கொடுத்திருக்காங்க பாய்ஸ் பாத்தீங்க அப்படினா நமக்கு 6 இருக்காங்க விமன் பாத்தீங்க அப்படினா நமக்கு மொத்தம் 8 இருக்காங்க சோ இதுதான் நம்மளுடைய குடுத்திருக்க பர்சன்ஸ் சோ இங்க வந்து 6 பாய்ஸ் தான் இருக்காங்கன்றதுனால நாம இப்ப என்ன எழுதணும்னா தேர் ஆர் எத்தனை பிளேஸ் இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 பிளேसेस இருக்கு இல்லையா சோ தேர் ஆர் 9 பிளேसेस
வேர் சிக்ஸ் மென் பி அரேஞ்சு அந்த நைன் பிளேசஸில் நம்ம ஆறு பேர் அரேஞ்ச் பண்ணோம். அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு நைன் பிளேசஸ் இருக்குது. ஸோ நைன் பி சிக்ஸ் ஓகேங்களா. ஸோ நைன் பிளேசஸில் ஆறு பேர் தான் அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா இதில் பாருங்கள் விமன், இந்த விமனில் வந்து நான் இப்போ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் விமன் பேர் ராஜ் ராஜின்னு எடுத்துக்கலாம், செகண்ட் விமன் பேர் வந்து சுமதின்னு எடுத்துக்கலாம்னா இந்த ராஜி வந்து எங்க வேணாலும் நிக்கலாம், இந்த பிளேஸ்ல நிக்கலாம், இங்க நிக்கலாம், இங்க நிக்கலாம், அவங்களுக்குள்ள அவங்க எங்க வேணாலும் நிக்கலாம் இல்லையா. சோ அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் விமன்ஸ் அரேஞ்சு. சோ விமன் பாத்தீங்கன்னா விமன் எங்கெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. சோ விமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிளேசஸ் இருக்கு, மொத்தம் உங்களுக்கு எயிட் பிளேசஸ் இருக்கு, அவங்க எட்டு விதமா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ எயிட் பி எயிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு எயிட் ஃபேக்டோரியல்னு வரும் சரிங்களா. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நைன் பி சிக்ஸ். ஸோ நைன் பி சிக்ஸ் இன்டு எயிட் ஃபேக்டோரியல். ஸோ இதுதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.